காலை வணக்கம். காலாபாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் என்ற வழக்கில் ஏஆர் 2019 சுப்ரீம் கோர்ட் 21-35 நாத்தனார் வந்து அந்த பெண் மேலே அந்த எரிகிற ஸ்டவ்வை தூக்கி அடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே திடீர்னு சண்டை வந்துச்சு கோவத்தால். அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இதில் வந்து அவளை சாவடிக்கணுன்ற எண்ணம் அந்த குற்றவாளிக்கு இல்லை, அதனால் 302 வராது, 304 Part 1 தான் வரும். அப்படி தூக்கி அடிக்கும்போது மரணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுன்ற அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது அப்படின்னு கன்விக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வழக்கு நிறைய கேசஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பற்ற வைக்கிறது, மனைவியை பற்ற வைக்கிறது, பிறகு அப்புறமா அணைச்சி முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரி கூட்டு போகிறது, இதெல்லாம் வந்து 304 Part 2 வருதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை படித்து இன்னொரு கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு பூனம்பாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் என்ற வழக்கில் வந்து ஏஆர் 2019 சுப்ரீம் கோர்ட் 21-30 என்ற வழக்கில் வந்து மனைவியை கொலை செய்கிற கணவன் வந்து அந்த வழக்கில் வந்து டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க மனைவி. ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அவ்வளவு மயக்க நிலையில் இருக்கிற மனைவியால் இவ்வளவு நீண்ட நேர வாக்குமூலம் கொடுத்துருக்க இயலாது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரிடம். மேலும் அந்த ஒரிஜினல் டையிங் டிக்ளரேஷன் இல்லை, ஜெராக்ஸ் காப்பி தான் மார்க் பண்ணுறாங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பியில் சாட்சிகளுடைய கையெழுத்து இல்லை, ஆகவே இவரை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு விடுதலை பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு வழக்கையும் படிச்சுக்கோங்க. காலை வணக்கம்.